டியர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. டென்த்து டு லெவன்த்து வந்ததுனால உங்களுக்கு சாப்டர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, போர்ஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, சம்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனலில் வருஷம் வருஷம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம், எப்படி மார்க் எடுக்கலாம், எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம், எத்தனை நாள் படிக்கலாம் என்பதை நம்ம ஸ்டடி பிளானாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் சம்ஸும் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் டாப் சம்ஸ், கோல்டன் சம்ஸும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம். நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோங்க, டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஒரு நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோங்க. சும்மா வீடியோ பார்த்துட்டு படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மறந்தவங்களுக்கு பற்றி நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சரியாக சொல்கிறத சரியாக செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விளைவுகள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது, நல்ல மார்க் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய இந்த குவார்ட்டர்லிக்கு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப குழப்பமாக இருக்கும். இன்னமும் நிறைய படித்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே படிக்காத மாதிரி இருக்கும். க்வெஸ்சன் பேப்பர் எடுத்தால் எல்லாம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், என்னென்ன மார்க்ஸ் வரும் என்பது ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த ஐடியா தெரிய ஆரம்பிச்சிட்டா நீங்களே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பிளான் ஏல நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஜஸ்ட் ஒரு 50 மார்க் பாஸ் எடுப்பதற்கு என்ன செய்வது. உங்களுடைய நம்மளுடைய சாப்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வால்யூம் 1, அதாவது சாப்டர் 1-6 உங்களுக்கு கண்டிப்பா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கும். அந்த சாப்டர் 1-6 நீங்க லைனா எக்ஸசைஸ் பை எக்ஸசைஸ் தனியா அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சுத்தமாக பத்தாது. நிறையா ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6-7 சொல்கிறாங்க, சில ஸ்கூலில் செப்டம்பர் 10 மேலே சொல்கிறாங்க, சில ஸ்கூலில் வந்து செப்டம்பர் 20 சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு 20 டைம் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி 3 கிட்ட வந்தாச்சு, செப்டம்பர் 3 கிட்ட வந்தாச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 கணக்கு வச்சுக்கிட்டா கூட மேக்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம 10 பாஸ் பண்றது எப்படி, அல்லது ஒரு 70-80 மார்க் எடுக்கிறது எப்படி, அல்லது சென்டம் எடுக்கிறது எப்படி. ஆக்சுவலா கிளாஸ் என்றாலே ஒரு 3 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கதான் சேரும். பாஸ் ஆனா போதுண்டா எப்பா, கொஞ்சம் ஆவரேஜ் மார்க் எடுத்தா போதுண்டா சாமி, சென்டம் எடுத்தே தீர வேண்டும்டா அப்படின்ற மாணவர்களும் இருந்துதான் இருக்கிறாங்க. அதனால மூன்று மாணவர்களுக்கும், மூன்று வகையான மாணவர்களுக்கும் நம்ம பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் போட போறோம். இப்போ பிளான் ஏல என்னுடைய ஐடியா என்னன்னா, சாப்டர் 1-4 நீங்க படிச்சுட்டீங்கன்னா, சாப்டர் 1 படிச்சீங்கன்னா 2 1 அட்டன் பண்ணலாம், 3 2 அட்டன் பண்ணலாம், 5 2 அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி சாப்டர் 2 படிச்சீங்கன்னா 2 2 அட்டன் பண்ணலாம், 3 1 அட்டன் பண்ணலாம், 5 2 அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 4th சாப்டர் காம்பிட்டோரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படிச்சீங்கன்னா 2 2 அட்டன் பண்ணலாம், 3 2 அட்டன் பண்ணலாம், 5 2 அட்டன் பண்ணலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 நீங்கள் புக் பேக் படிச்சிருந்தீங்கன்னா, எல்லா சாப்டர்ஸுமே, அதாவது 6 சாப்டர்ஸுமே படிச்சிருந்தீங்கன்னா, அனைத்து சாப்டர்ஸும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, 6 சாப்டரும் படிச்சிருந்தா கூட, ஏதோ ஒன்று ரெண்டு மறந்து போயிருந்தா கூட, ஓன் கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட, ஒரு 10 ஒன் மார்க்கில் எடுத்துடலாம். புக் பேக் 1 கொஸ்டின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கடுத்தது நம்மளுடைய 2 பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், 5-10 கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், 3-5-15 இருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 5 ஒரு 6 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், 6-5-30 உங்களுக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30-40-50-65 மார்க் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ 90 தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும்போது இன்டர்னல்ஸ் ஒரு 10 போட்டாங்கன்னா 75 மார்க் வந்துடும். அப்படி இப்படி சம்மு மறந்து போச்சு, தப்பாயிடுச்சு, மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிலாம் போனால் கூட குறைஞ்சபட்சம் நம்ம 50 மார்க்குக்கு டார்கெட் பண்ணுறோம், தைரியமாக நம்ம பாஸ் ஆகிட்டு போகலாம். இந்த 3 சாப்டர்ஸை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிற 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஒரு ஐடியா புரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் 1-4 படித்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம். 1-4 கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸும் கூட. இப்போ 1-4 டார்கெட் பண்ணிங்கன்னா நீங்கள் மினிமம் குவார்ட்டரில் பாஸ் ஆகிட்டு வீட்டில் திட்டு வாங்காமல் இருக்கலாம், அல்லது கிளாஸ் டீச்சர்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கலாம், அல்லது ஸ்கூல் பிரின்ஸிபால் கிட்ட மாட்டாமல் இருக்கலாம். ஒரு அளவுக்கு நம்ம சேஃப் ஜோனுக்கு வந்துடலாம். பிளானே படிக்கிறதுக்கு அதிகபட்சம் எத்தனை நாள் எடுத்துக்க போறேன்னா, செட்டில் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு 2 பேசிக் அல்ஜிப்ராக்கு, ஒரு 2 காம்பினேட்டோரிஸ்க்கு ஒரு 2. அப்போ 2 ஒரு 6 நம்ம பாஸ் ஆகிற ஒரு ஷூரிட்டி ரேஞ்சுக்கு நம்ம வந்துடலாம். சரி சார், நான் பாஸ் ஆகிடுவேன்னு எனக்கு தெரியும் சார், இந்த சாப்டர்ஸ்லாம் ஒரு அளவுக்கு தெரியும் சார், பிளான் பி என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, ஒரு 80+ எடுக்கிறதுக்கு. அப்போ இன்னொரு 3 சாப்டர்ஸ் நம்ம 2 சாப்டர்ஸ் அதில் சேர்க்கணும் பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ், 1, 2, 4 வந்துருச்சு உங்களுக்கு. இது இல்லாமல் 5, 6 சேர்த்துருக்கிறேன், பைனாமியல் தியரம் அண்ட் 2-டைமென்ஷன் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அப்படி பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுன்னா புக் பேக்கில் ஒரு 15 மார்க் எடுத்துடலாம்.
எப்படி படிச்சாலும் உங்களுக்கு 7 क्वेश्चनுக்கு மேலயே கிடைக்கும் 2 மார்க் क्वेश्चन. ஆனா நம்ம 7 தான் எழுத முடியும் நம்ம எக்ஸாம்ல. ஏனா அதிகபட்சம் 7 क्वेश्चन தான் அட்டெம்ப்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி 3 மார்க்ஸ் பார்த்தாலும் 7 क्वेश्चन தான் அட்டெம்ப்ட் பண்ணி ஆகணும். 5 மார்க்ஸ் பாத்தீங்கனாலும் 7 क्वेश्चनுக்கு மேலயே வரும். ஏனா நீங்க 5 சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் போறதனால 7 क्वेश्चन சாய்ஸ்க்கு மேலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா 7 क्वेश्चन தான் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். அப்படி பாத்தீங்கனா ஒரு 85 மார்க் கிடைக்கும். இன்டர்னல்ல ஒரு 10 மார்க், 95 மார்க் போய்டுவீங்க. ஒன்னு ரெண்டு क्वेश्चन மறந்து போச்சு, தப்பாயிடுச்சு, அல்லது மிஸ்டேக்ஸ் எங்க ஆயிடுச்சு, அல்லது உங்களுக்கு சாய்ஸ் கம்பல்சரியில கிடைக்கல சம், அப்படி இப்படி போனா கூட குறைஞ்சபட்சம் 80 மார்க்ஸ் எடுத்துடலாம் இந்த 5 சாப்டர்ஸ் படித்தால். ஆஸ் எ டீச்சரா எங்களுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த சாப்டர்ஸ் எப்படி எப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மார்க் வரும்னு சொல்லிட்டு. அதனால பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் ஏ முடிச்சிருங்க, ஜெயிக்கணும் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிளான் பிக்கு வந்துருங்க. அப்ப பிளான் சி என்னவா இருக்கும்? மீதி இன்னொரு சாப்டர் இருக்குது, எது? ட்ரிக்னோமெட்ரி. அதையும் சேர்த்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், ஒரு அளவுக்கு நீங்க புக்கு ஃபுல்லா படிக்கும் போது, சாப்டர் 6 படிக்கும் போது கண்டிப்பாக ஓன் கொஸ்டின்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 1 மார்க்லையும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இது சென்டம் பிளான். அப்போ சென்டம் பிளானுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2-2 நாள், ஒரு ஒரு சாப்டர் போட்டால் கூட 12 நாள் ஆயிடும் உங்களுக்கு. இதுவே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 சாப்டர் தான், 5 to 10 days ஆயிடும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 3 சாப்டர் ஒரு 6 நாள் ஆகும், 2-2 நாள். ஒரு ஒரு நாள் போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது. இருந்தாலும் செப்டம்பர் மாசம் நம்ம படிக்க வேண்டிய மாசம், நம்ம சாதிக்க போறோம், ஃபர்ஸ்ட் குவார்டர்லி எக்ஸாம் எழுத போறோம். அதனால பிளான் ஏவா பிளான் பியா பிளான் சியா முடிவு பண்ணீங்க சார். நீங்க விளையாடாதீங்க சார், நீங்க பாருங்க 2 நாள்ல ஒரு சாப்டர் முடியுன்றீங்க, என்ன விளையாடுறீங்க? நீங்க எத்தனை எக்ஸசைஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் சம் போட்டாலே 2 நாள் ஆயிடுது சார், எக்ஸசைஸ் சம் எப்படி சார் போடுறது? உங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் நம்ம மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், எந்தெந்த கொஸ்டின்ஸ் படிச்சா போதும், இந்த எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாம் எப்படி ஈஸியா மார்க் எடுக்கிறது. இப்போ நம்மளுடைய செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர நான் சாப்டர் 1 நான் டேஷ் போட்டிருக்க பாருங்க. செப்டம்பர் 2023 இருந்து செப்டம்பர் 2023 ஒன்னு இல்லைன்னா 2 நாள் எந்தெந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும் ஃபர்ஸ்ட்ன்றத பாத்துங்க. இப்போ நான் எக்ஸசைஸ் நம்பர் 1.1 5 மார்க்ல 4th கொஸ்டின் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி 3 மார்க்ல 9th கொஸ்டின் படிங்க, 2 மார்க்ல 5, 6, 7 படிங்க. அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2 5, 7, 9. அதே மாதிரி 5 மார்க்ல சாரி 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 and 3, 2 மார்க்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல பாத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல 2, 3, 7, 10, 19. அமே 3 மார்க்ல 6, 8, 12, 16. அமே 1.4ல பாத்தீங்கன்னா 1, 6, 7. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பாத்துங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 5, 5, 10, ஒரு 16 கொஸ்டின்ஸ் தான் 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்க போறீங்க. ஒரு நாள் 2 நாள் நீங்களே டைம் டேபிள் ஃபில் பண்ணீங்க. உங்களுக்கு என்னைக்கு நாள் கம்ஃபர்டபுளா இருக்குதோ, செப்டம்பர் 3rd இருந்து 5th வரைக்கும், அல்லது செப்டம்பர் 4th இருந்து 5th வரைக்கும், அல்லது செப்டம்பர் 4 மட்டுமே முடிச்சிருவேன், நான் இதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. ஃபுல்லா படிக்கணும். உங்களுடைய திறமை இருந்தா ஃபுல்லா படிச்சிருங்க, டைம் இருந்தா ஃபுல்லா படிச்சிருங்க. டைம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் இதையாவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி சாப்டர் 2க்கு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் இருக்கிறது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் இருக்கிறது 3 மார்க் கொஸ்டின். இது எத்தனை கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்கோம் பக்கத்துல. இது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அது தேவையில்லை உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. இது மட்டும் கொஸ்டின் நம்பர்ஸோட இருக்கும் பாருங்க. எந்தெந்த எக்ஸசைஸ்ல எந்தெந்த 5 மார்க் படிக்கணும், எந்தெந்த 2 மார்க் படிக்கணும், எந்தெந்த 3 மார்க் படிக்கணும், அட்லீஸ்ட் இதையாவது படிங்க, அட்லீஸ்ட் இதையாவது படிங்க, அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. டைம் இருந்தா ஃபுல்லா படிங்க, டைம் இல்லைன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யாவது படிங்க. இது முடிச்சிங்கன்னா 4th சாப்டருக்கு வரேன் நான். 4th சாப்டர்ல காம்பினேட்டோரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன்ல 4.1 to 4.4 வரைக்கும் எந்தெந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கணும், எந்தெந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கணும், எந்தெந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கணும் கொடுத்துருக்கு பாருங்க. இதை கம்ப்ளீட் பண்ற வேலையை பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம இருந்திருக்கும், ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் இதையாவது படிச்சு முடிச்சிடலாமே, நம்ம ரொம்ப கம்மியான சம்சன் சார் கொடுத்துருக்காரு, இதை போட்டு பாக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, 2 நாளே முடிச்சிடலாம். ஃபுல் சாப்டர்ஸ் படிக்கினா தான் கொஞ்சம் நாள் அதிகமாகும் உங்களுக்கு. எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸையும் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். அதே சாப்டர் நம்பர் 5க்கு பைனாமியல் தியரம் சீக்வென்ஸ் சீரிஸ்க்கு வர 5.1 to 5.4 வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது ஃபுல்லா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ், இது ஃபுல்லா 3 மார்க் கொஸ்டின்ஸ், இது ஃபுல்லா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். அப்ப சாப்டர் 5 வரைக்கும் நீங்க முடிச்சிருங்க. நான் டேட் எல்லாம் போடல பாருங்க, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க போட்டுங்க. ஆனா அதிகபட்சம் 1 to 2 நாள் தான் நீங்க படிச்சாகணும். ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. டைம் இருந்தா மீதி இருக்கிற சம்ஸ் நீங்க தாராளமா படிக்கலாம். அதே மாதிரி சாப்டர் நம்பர் 6க்கு வரும் செப்டம்பர் டேஷ் டு டேஷ் போட்டுருங்க. நீங்க டேஸ் ஃபில் பண்ணீங்க, இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வீட்டில் ஒட்டி வச்சுங்க. டெய்லி ஒவ்வொரு சம்மாவும் முடிக்க முடிக்க எக்ஸசைஸ் முடிக்க முடிக்க டிக்கெட் வச்சுக்கிட்டே வாங்க.
6.1 and 6.4 example sums 5 mark questions padikkanum 3 mark questions 2 mark questions at least idiyadu padinga thirupi na solrana at least idiyadu padinga sir nariya portions irukku nariya portions irukku edhume padikama irukadinga nariya kuppigal irukku na perukka matta solakudad at least konjamada kuppi edukra mari konjamada nam sums mudichu vechindada oru dhairyam varum ungalku ana na kudukra questions neenga mudichina kandipaga exam ku poninga na ungalku anaitu questions um adu coverage aagum அதேமாதிரி சாப்டர் நம்பர் 3க்கு வர நம்ம பெரிய சாப்டர்ஸ் சாப்டர் நம்பர் 3 2 டு 3 டேஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப சம்ஸ் பார்த்து 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 செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் 3.1 ல இருந்து 3.10 வரைக்கும் நான் கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் முடிச்சிருங்க அப்புறம் 3 மார்க்ஸ் அப்புறம் 2 மார்க்ஸ் முடிச்சிருங்க அப்போ 5 சாப்டர்ஸ் இல்ல 6 சாப்டருக்குமே நான் மிக மிக முக்கியமான சம்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இதை படிப்பது மட்டும் பத்தாது அப்போ நம்மளுடைய பிளான் பிரகாரம் பிளான் ஏவா பிளான் பியா பிளான் சியா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க நல்லா படிக்கிற படிக்க நல்லா படிக்கிற பசங்க பிளான் சிக்கு போங்க ஆவரேஜா இருக்கிறவங்க பிளான் பிக்கு வாங்க சார் பாஸ் ஆனா போதுன்றவங்க பிளான் ஏவை முடிங்க பிளான் ஏல என்னென்ன சாப்டர் இருக்குதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து படிங்க பிளான் பியில என்னென்ன இருக்கோ அது இம்பார்ட்டன்ஸ் எடுத்து படிங்க பிளான் சியில என்னென்ன இருக்கோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து படிங்க படிச்சு முடிச்சிட்டீங்க டைம் இருந்ததுன்னா ஃபுல் சாப்டரையும் நீங்க ரிவைஸ் பண்ணலாம் அதுல எந்த வித தடையும் கிடையாது ஆனா பிரச்சனை இப்போ டைம் சுத்தமா இருக்காது உங்களுக்கு ஆனா இதையாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க இது மட்டும் இல்லாமல் இதுதான் மிக மிக முக்கியமானது நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அம்சம் முடிச்சுட்டு டாப் 52 மார்க் குவஷன்ஸ் குவார்டர்லி அர்ஜென்ட் இதுல இருக்கிற எந்த குவஷனையும் விடாதீங்க இதெல்லாம் பயங்கர சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு நீங்க மட்டுமே போட்டு பாருங்க நம்ம சேனல் பாக்குறவங்க மட்டுமே பிராக்டிஸ் பண்ற வேலையை பாருங்க அப்போ சாப்டர் 1 ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் வால்யூம் 1 ல டாப் 52 மார்க் क्वेश्चंस கொடுத்திருக்கேன் அந்த இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ்லாம் முடிச்சிட்டு பிறகு இதை போட்டு பாருங்க ஒவ்வொரு சம்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சம்மையும் போட்டு பாருங்க மேக்ஸிமம் உங்களுக்கு சம்ஸ் பாத்தீங்கன்னா க்ளீனா டைப் அடிச்சு கொடுத்திருப்பேன் நான் அப்படியே சாப்டர் வைஸாவே வரும் உங்களுக்கு பார்த்து பிராக்டீஸ் பண்ணி முடிச்சிருங்க அது மட்டும் இல்லாம என்ன செய்யணும்னா 3 மார்க் क्वेश्चंस இதே மாதிரி டாப் क्वेश्चंस கொடுத்திருக்கோம் பாருங்க டாப் 53 மார்க் क्वेश्चंस இதெல்லாம் பயங்கர சீக்கிரட்டா வச்சுங்க நீங்க மட்டுமே போட்டு பாருங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆனா பிடிஎஃப் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு பிடிஎஃப் எடுத்து பார்த்து படிச்சுன்னு இருப்பீங்க அதனால வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா பிடிஎஃப் எல்லாம் எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க நீங்களே படிக்கிற வேலையை பாருங்க இதுக்கான சம்ஸ் எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் சேனல்ல போட்டிருப்போம் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ நீங்க எடுத்து பார்த்து பார்க்கலாம் ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும் பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ் மெயின் மேக்ஸ் எல்லாத்துக்கும் சம்ஸ் நம்ம போட்டு தெரிவிச்சிருக்கிறோம் அந்த அப்லோட் பண்ண சம்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க சம்ஸ் போட்டு பார்க்கலாம் இன்கேஸ் ஸ்கூல்ல நடத்தலனா ஸ்கூல்ல நடத்திருந்தா ஸ்கூல் நோட்ஸ் வச்சுக்கிட்டே படிங்க நீங்க ஏன்னா சுத்தமா நமக்கு டைம் கிடையாது டைம் கிடையாது டைம் கிடையாது அப்ப டாப் 52 மார்க் கொஸ்டின் முடிச்சிட்டீங்க டாப் 53 மார்க் கொஸ்டின் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசி கட்டமாக நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எதை படித்து விட்டு செல்ல வேண்டும் என்றால் டாப் கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் 60 கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 60 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட 200-300 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்து 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 ஒரு 60 கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த 60 கொஸ்டினை மீண்டும் இன்னொரு முறை போட்டு பார்த்துட்டு போங்க சார் நாங்கள் இம்பார்ட்டன்ஸை மட்டும் படித்தோம் சார் இதை படிக்கல சார் நோ இம்பார்ட்டன்ஸ் சம்ஸையும் படிக்கணும் 52 மார்க்கையும் படிக்கணும் 53 மார்க்கையும் படிக்கணும் 65 மார்க்கையும் படிக்கணும் இதை படிச்சுட்டு போங்க பாருங்க எக்ஸாம் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் தூள் கிளப்பிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் இதெல்லாமே மேக்ஸ் தானே இதை படித்தாலும் மேக்ஸ் தானே படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க வேற சப்ஜெக்ட் எதுவும் படிக்கலையே அதனால இது வருமா வருமா வருமான்ற சந்தேகத்தோட படிச்சீங்கன்னா வராது இது வருது 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 மென்ஷன் பண்ணீங்க கண்டிப்பா அதே மாடல்லையோ அதே க்வெஸ்சனோ வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக உண்டு எங்களுடைய 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை முழுக்க முழுக்க எனர்ஜியாக மாற்றி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறோம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களிடம் வந்து ரீச் ஆக வேண்டும் நீங்கள் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் நம் சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் சாதித்தவனுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கிறது வாழ்க்கையில் சறுக்கிய 24 மணி நேரம் தான் இருக்குது அப்போ நம்ம சறுக்கிறோமா வாழ்க்கையில் முன்னேறமான்றது தான் மிக மிக முக்கியம் அதே 24 மணி நேரம் சாதனையாளர் மிகப்பெரிய ஆளாக வந்துருக்கலாம் ஆனால் சோம்பேறிகள் சறுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் வாழ்க்கையில் நாம் சோம்பேறியாக வாழக்கூடாது ஆகவே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் முடிக்கிறோம் அதே மாதிரி டாப் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் 50 முடிக்கிறோம் டாப் 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் 50 முடிக்கிறோம் டாப் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் ஒரு 60 க்வெஸ்சன்ஸ் முடிக்கிறோம் சார் குவார்டர்லி எக்ஸாம் எழுதணும் சார் மெட்ரோ கர்நாகர சேனல்ல ஃபாலோ பண்ணும் சும்மா தூள் கிளப்பிட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போட தான் போறீங்க உங்களோட மார்க்ஸ் ஷேர் பண்ண தான் போறீங்க அது பார்க்க தான் போறேன் இந்த உழைப்பு நான் உழைத்திருக்கின்றேன் இத்தனை க்வெஸ்சன் டைப் படிச்சிருக்கிறேன் இம்பார்ட்டன்ட் எடுத்திருக்கிறேன் என்னுடைய இந்த 10 நாள் உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என் உழைப்புக்கு பலன் உண்டு அதே மாதிரி உங்களோட உழைப்புக்கும் பலன் உண்டு உழைங்கள் உழைங்கள் உழைத்து கொண்டே இருங்கள் உழைப்பு 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 மட்டுமே நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் இந்த குவார்டர்லி எக்ஸாம் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நொடியும் வீணாக்காமல் சாதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி வணக்கம்